வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நாகை நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்தியா கூட்டணியின் சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம் ஒதுக்கப்பட்டு வை செல்வராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முக்கிய தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கதிர் அரிவாள் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வந்த நிலையில் இன்று அரிச்சந்திரபுரம் பகுதி கிராம மக்கள் சுமார் 500 மேற்பட்டோர் திரண்டு கதிர் அரிவாள் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முன்னதாக அரிச்சந்திரபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அரிச்சந்திரபுரம், சுபத்திரியம், இளமங்கலம், மாயனூர், திட்டச்சேரி, களிமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு மற்றும் கடைவீதியில் நடந்து சென்று துண்டு பிரசுரம் வழங்கி கதிர் அரிவாள் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வம், மண்ணை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஐ வி குமரேசன், திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் சுந்தரமூர்த்தி உட்பட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். Thank you.